Good morning. தொண்டசுத்தமாக போயிடுச்சு பிகாஸ் இட்ஸ் வெரி கோல்ட். நைட் டெம்பரேச்சர் வந்து 12 degrees Celsius வரைக்கும் போச்சு. ஸோ டுடேஸ் டேட் இஸ் அரவுண்ட் 27th of December. நியூயார்க் இன்னும் 4-5 நாள் தான் இருக்குது. ஸோ ரைட் நவ் ஐம் எடிட்டிங் ஓவர் யூ. டைம் வந்து 8 ஆகுது. ஒரு 2 hoursல கிளம்பி வில் ஸ்டார்ட் ஹிட்டிங், வில் ஸ்டார்ட் எக்ஸ்ப்ளோரிங் திஸ் பியூட்டிஃபுல் கண்ட்ரி அண்ட் சிட்டி. 2 hours later. Alright, here we go guys. 27th morning, எல்லாரும் குளிச்சு கிளம்பி ரெடி ஆகிட்டோம். அது யூஷுவல் கொஞ்சம் லேட், பட் பரவாயில்ல. ஆஸ்திரேலியாவோட லோக்கல் ட்ரெயின் எடுக்க போகிறோம். ட்ரெயின் எடுத்துகிட்டு ஒரு இடத்துல போய் நம்ம கார் வந்து ரெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த காரை வந்து வில் ஹாவ் டு பிக் இட் அப். காரை பிக்அப் பண்ண பிறகு வில் பி ஏபிள் டு கோ எனி வேர் வி வாண்ட் அட் எனி டைம். வி டோன்ட் ஹாவ் டு வெயிட் ஃபார் ஊபர் ஆர் சம்திங். இன்னும் என்ன பண்ண போகிறோம் எதுவுமே பிளான் பண்ணல. இன்றைக்கி கொஞ்சம் மீட்டிங்ஸ்லாம் இருக்குது, பிஸ்னஸ் மீட்டிங்ஸ் அஃப்கோர்ஸ். ஸோ இன்னைக்கு மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் காரை பிக்அப் பண்ணணும். 2-3 மீட்டிங்ஸ் இருக்குது. 6 மணிக்கு தான் மீட்டிங் முடியும். தட்ஸ் தி ப்ராகிரஸ் ஃபார் தி டே. மார்னிங். ஸோ டான் மர்ஃபி, ஆஸ்திரேலியாஸ் லார்ஜஸ்ட் லிக்கர் டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ திஸ் ஐ திங்க் திஸ் தீஸ் ஆர் த ட்ரெயின்ஸ். இன்னும் ட்ரெயின் கிளம்புறது எவ்வளோ நேரம்லாம் அங்கே போட்டிருக்கேன். லெட்ஸ் கெட் இன்சைட். பை ஆல்ஸ்டோம். Let's shift to that car. That's Mitsubishi ASX. So, இப்போ அந்த காரில் தான் போக போகிறோம். இந்த கார் வந்து நம்ம பசங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. கௌதம் ஆகாஷ் இந்த காரில் போவாங்க, நான் இந்த காரில் போவேன். இது கைண்ட் ஆஃப் சபப், நல்லா வெளியே அவுட்டர் சபப், சிட்டி கிடையாது. பட் இது கூட நல்லா தான் இருக்குது. கிளைமேட் தான் இங்கே நல்லாயிருக்கு, என்ஜாய் பண்ண முடியுது. வெளியே நிற்க இவ்வளோ ஹீட்டாக இவ்வளோ வெயில் இருந்தாலும் தெரியல. ஸோ அது ஒரு விஷயம், நல்ல விஷயம். ஹாய் காய்ஸ், இப்போ என்னென்னா ஒரு சின்ன மீட்டிங் இருக்குது. ஸோ அதுக்காக நான், ஆகாஷ் அப்புறம் கௌதம் மூணு பேரும் வந்து வி ஆர் ஹெட்டிங் டு சம்மர் ஓவியர். எனக்கே வழி தெரியல. லைக் இப்போ தான் செகண்ட் டைம் ஓட்டுறேன் மெல்பர்னில். நல்லா தான் இருக்குது, நாட் ஸோ அந்தளவுக்கு பிரச்சனை இல்லை. இட்ஸ் குட். வந்து மெல்பர்னில் சுற்றி, அதாவது ஆஸ்திரேலியாவில் தெரில பட் மெல்பர்னில் அட்லீஸ்ட் கிட்டத்தட்ட 120 km தான் டாப் ஸ்பீடு. அதெல்லாம் நாங்கள் வந்து சென்னையில் ஃபஸ்ட் கீழே செகண்ட் கீழே தோற ஸ்பீடு அது சூப்பர் பைக்கில். பட் தென் இங்கே வந்து 120 தான் டாப் ஸ்பீடு. நீங்கள் ஃபெராரி வச்சுருந்தாலும் சரி, லாம்போகினி வச்சுருந்தாலும் சரி, 120 km/h தான் டாப் ஸ்பீடு. அதுக்கு மேலே போச்சுன்னா $300, $400, $500 வந்து ஃபைன் கட்டுற மாதிரி ஆகிடும். இப்போ நாங்கள் போகிற ஸ்பீடே வந்து 80 km தான். ஹைவே நல்ல இடம் இருக்குது, பட் இதுவுமே வந்து 80 km தான் வந்து டாப் ஸ்பீடு. மீட்டிங் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. ஸோ கைஸ், இப்போ எங்கே போகிறோன்னா காருக்கு போகிறோம். காருக்கு போகிறதுக்கு முன்னாடி 7-Eleven போயிட்டு காஃபி குடிக்க போகிறோம். ஸோ அதுதான் என்னோடய பிளான். இங்கே 8:45 PM எப்படி இருக்குது பாருங்கள், அவ்வளோ வெளிச்சமாக இருக்குது. ஸோ இந்த கார் ரெண்ட் எடுத்துருக்கோம். இது வந்து மிட்சுபிஷி ASX. இதில் ஸ்பெக்ஸ் எல்லாமே நான் வந்து சொல்கிறேன். ஸோ இதை வந்து 20 டேஸ்க்கு எடுத்துருக்கேன். ஸோ மிட்சுபிஷி ASX கைண்ட் ஆஃப் அ காம்பேக்ட் SUV, நல்லா தான் இருக்குது. பட் அந்த கார் ஹோல்டன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஹோல்டன் கேப்டிவா. இன்றைக்கி ஆல்ரெடி 8:45 ஆகிடுச்சு. இன்றைக்கி காலைல ஃபுல்லாக மீட்டிங்ஸ் அதுன்னு போயிட்டு இருந்துச்சு பிஸ்னஸ்க்காக. ஸோ அதெல்லாம் முடிச்சாச்சு. இப்போ என்ன பிளான்னா, இன்றைக்கி கொஞ்சம் சில் அவுட் பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளையிலேருந்து இன்றைக்கி உட்காந்து ஆக்சுவலி என்ன பண்ணணும்னா, எங்கே சுற்றி பார்க்க போகிறோன்றதா பிளான் பண்ணணும். ஸோ அந்த வேலையெல்லாம் நிறையா இருக்குது. அப்புறம் வீடியோ எடிட்டும் பண்ணணும், அந்த வேலையும் இருக்குது. ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் ஐம் ட்ரைங் டு இன் 27th days vlog. ஸோ பசங்க நைட் லைஃப் சும்மா வெளியே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ கார் எடுத்துகிட்டு டைம் இஸ் அரவுண்ட் 1:20.
கொஞ்சம் நைட் லைஃப்ல என்ஜாய் பண்ணிட்டேன், நல்லா என்ஜாய் பண்ணிட்டேன். நான் வந்து யோகா சாப்பிட்ருக்கேன். இஸ் ஹேவிங் இஸ் காஃபி, இஸ் ஹேவிங் இஸ் கிட்கேட். ஸோ நார்மலாக இங்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, 7-Eleven 24/7 இருக்கும். ஸோ எந்த டைம்மே வந்து யூ கேன் ஜஸ்ட் பை அண்ட் தென் ஹேங் அவுட் வித் ஃப்ரெண்ட்ஸ் ஓவர் இயர், நல்லாயிருக்கும். ஸோ ஐ திங்க் இன்னைக்கு ஐ லேர்ன் திஸ் பிளாக் ஓவர் இயர். இன்னைக்கு நத்திங் மச் இஸ் ஹேப்பன் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நைட் லைஃப் திங். வேர் ஐ குடன் ஷோ யூ லாட் ஆஃப் திங்ஸ், பட் தென் ஐல் கேட்ச் யூ கைஸ் நெக்ஸ்ட் டைம், நெக்ஸ்ட் டே. டேக் கேர், பை பாய். மார்னிங் காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். திஸ் இஸ் 28th மார்னிங். எனக்கு வந்து உட்காந்து கொஞ்சம் எடிட்டிங்லாம் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் கல்லில் எடுத்தோடனே ட்ரோன் ஷாட்ஸ்லாம் வந்து ட்ரை பண்ணேன், செம்மையாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் ட்ரோன் ஃப்ளை பண்ணுறேன். ஸோ தட் வாஸ் அன் கொஞ்சம் நர்வஸ் ஆன எக்ஸ்பீரியன்ஸ். ஃபுட்டேஜஸ்லாம் கொஞ்சம் எடுத்திருக்கேன், கொஞ்சம் முக்கியம் தான் வந்திருக்கோம். பட் ஐ வில் ஹவ் டு சி, போக போக ஐ இல் இம்ப்ரூவ் ஆன் தேட். ஸோ நேற்று நைட் லைஃப் அப்படி இப்படின்னு போச்சு. ஸோ இன்னைக்கு ரெண்டு மூணு பிளான்ஸ் இருந்துச்சு. பிலிப்பைலேண்ட் வந்து அங்கே பென்குயின் ஷோஸ் அதெல்லாம் இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ பட் தின் இஷ்யூ இஸ் டிக்கெட் சோல்ட் அவுட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி என்ன பண்ணணுன்றதை பிளான் பண்ணணும். ஸோ கொஞ்சம் ரிசர்ச் இருக்குது, அப்புறம் கொஞ்சம் எடிட்டிங் இருக்குது. ஸோ எஸ் தட்ஸ் தி கேஸ் டுடே. இன்றைக்கும் அஸ் யூஷுவல் ஃபன் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும்னு நம்புகிறேன். பிளீஸ் ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் 28th மார்னிங். ஸோ ட்ரோன் பார்க் அவுட் ஆச்சு, கொஞ்சம் நேரம் உட்காந்து வீடியோஸ்லாம் காப்பி பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போ என்னென்னா வந்து எனக்கு நான் உங்களுக்கு நீங்கள் நான் அனௌன்ஸ் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா கௌதம்னு இன்னொரு கௌதம், நார்த் திஸ் கௌதம். ஸோ ஹீ இஸ் ஹியர், ஹீ ஸ்டடீஸ் இன் மெல்பர்ன். கௌதம் வந்திருக்காப்லம், அதுக்காக நாங்கள் வந்து வெஜி பவுல்னு சொல்லி ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ நேற்று ஃபுல்லாக மார்னிங் சிக்கன், மத்தியானம் சிக்கன், நைட்டும் சிக்கன். ஸோ ஃபெட்அப் வயிறு ஒரு மாதிரி ஆகிடும் போல் இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து வெஜ் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். வில் சி ஹவ் த ஃபுட் இஸ். மக்களே பார்த்துக்கோங்க, பிரானன் போட்டிருக்காங்க, இங்கே வந்து ரிப்பு, இங்கே பீஃப்லாம் போட்டிருக்காங்க, போர்க் போட்டாங்க. கேட்டால் இது வெஜ் தான். ஊரே ஏமாத்துறானுங்க. என்னடா இது, பதில் சொல்றேன். In a better step. சரி, நீங்க அந்த பொண்ணு சாப்பிறதா வேணும், அது என்னன்னு கேட்டு வாங்கி தா. ஹாய் காய்ஸ், நான் இதை ஆர்டர் பண்ணியிருக்கேன், என்னன்னு தெரியணுமா இருக்கேன். மீகோரக், இதுதான் மீகோரக். பீஃப் உனக்கு நீ ஆர்டர் பண்ணிருக்க, வந்து பர்மீஸ் ஃபுட் தானே. நீ ஆர்டர் பண்ணிருக்க ரோஸ்ட் பீஃப், சி ரோஸ்ட் பீஃப் சாப்பிடுறீங்களா? இந்த டேஸ்டா மாத்தி பண்ணலாம் வேலைக்கு எல்லாம் வர வகஸ்டி சரத்து ப்ரோ. அதுல கிட்டத்தட்ட நான் அவ்வளவு உப்பு போட்டு தொண்டை டேஸ்ட் கொண்டு வந்திருக்கேன். மூ சேமியா மாதிரி இருக்கு. சேமியா கூட நல்லா இருக்கும் ப்ரோ. முடிஞ்சிச்சு. வெயில் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் ஹீட் தெரியுது, நாட் ஆஸ் பிளசன்ட் ஆஸ் எஸ்டர்டே. பார்ப்போம். ஸோ இப்போ வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுன்றதை பிளான் பண்ணோம். ஸோ தட்ஸ் தி அப்டேட். ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் 28th அகைன். இன்னைக்கு காலை தான் வந்து கௌதமோட போயிட்டேன். வெஜி பவுல்ன்ற இடத்துல வந்து வி ஹேட் லன்ச்.
ஸோ ஃபார் $75. ஸோ 7 ஆகுது. அண்ட் தென் இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னா ஓகே 7 எவ்வளோ வெளிச்சமாக இருக்குன்னு மட்டும் பாருங்கள். ஸோ இங்கே சன்செட் ஆகிறதே வந்து அரவுண்ட் 9 PM அந்த மாதிரி தான் ஆகும். ஸோ நல்லா வெளிச்சமாக இருக்குது. இப்போயே என்னமோ மதியானம் 2 மாதிரி தான் இருக்குது வெயில், ஐ மீன் லைட்டு. சன்செட்டுக்கு வந்து ஆலிவர் ஹில் வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது. ஸோ அங்கே போகலாம் அப்படின்ட்டு அங்கே தான் வந்து நான் ட்ரோன் வந்து அன்பாக்ஸ் பண்ணேன். ஸோ அந்த இடத்துக்கு போகலாம். அந்த இடம் வந்து ரொம்ப மெஸ்மரைசிங்காக இருந்துச்சு, எல்லாருக்குமே அந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அங்கே போய் இன்றைக்கி ஈவினிங்கை ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நேராக சிட்டிக்குள்ளே, இன்றைக்கி வந்து சாட்டர்டேன்றதுனால சிட்டிக்குள்ளே நைட் லைஃப் வந்து நல்லாயிருக்கும். ஸோ ஆலிவர் ஹில் போயிட்டு பீச் சுற்றிட்டு தென் வில் கோ டு த சிட்டி டு சி ஹவ் நைட் லைஃப் இஸ், ப்ராப்பர் நைட் லைஃப் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா ஆலிவர் ஹில்ஸ் போகிறோம். அங்கே வியூ வந்து அட்டகாசமாக இருக்கும்னு லாஸ்ட் டைம் போகும்போதே தெரியும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்றது இன்னும் முடிவு பண்ணல. மேபி சிட்டிக்குள்ளேயே போவோம், நைட் லைஃப் எதாவது இருக்கான்னு பார்ப்போம். ஹாய் காய்ஸ், இன்றைக்கி கார் ஓட்ட போகிறது நம்ம ஆகாஷ். ஸோ இங்கே என்ன ஒரே பிரச்சனைனா, இந்த கிறிஸ்மஸ்லேருந்து நியூ இயர் வரைக்கும் ஃபைன் ஏதாவது ஆச்சுன்னா ஃபைன் வந்து கிட்டத்தட்ட லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் $500 ஃபைன்னா, எதுக்காவது ஒரு ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டோம் $500 ஃபைன்னா டபுள் த அமௌண்ட் தான் வந்து ஃபைனாக போடுறாங்களா இந்த கிறிஸ்மஸ் நியூ இயர் டைமில். தட் இஸ் $500 $1,000 சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஏதாவது நமக்கு புதுசு ஊர், ஒரு சின்ன என்ன சொல்கிறது 50, இங்கே மேக்ஸிமம் ஸ்பீடே 100 km இது வரைக்கும் பார்த்த வரைக்கும். ஸோ 105 km போச்சுன்னா நம்ம பிளேட் டேக்கை ரீட் பண்ணி நமக்கு வந்து ஃபைன் அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ அதுதான் பிரச்சனை. யோசிச்சு பாருங்கள், $500 போட்டாலே கிட்டத்தட்ட $50, அவ்வளோதான். எல்லோரும் வந்து காரை கொண்டு போய் எங்கேயாவது ஃபோர்ஸாக இடிச்சுட்டு மர்கையாக ஸ்டாலாக ஆக வேண்டியதான். டைம் இஸ் 7:47. லுக் அட் த ஸ்கை. இந்நேரம் நம்ம ஊராக இருந்தால் ஃபுல் இருட்டாக இருக்கும். எல்லாமே புதுசாக இருக்குது, கேள்விப்பட்டிருக்கேன், பட் நேரில் பார்க்கும்போது புதுசாக இருக்குது. அழகாய்ஸ் வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டு இருக்கோம், கிட்ட வந்துட்டோம். இன்னொரு 2 km தான், ஜஸ்ட் 3 போயிடுவோம். இதுதான் இந்த ஆலிவர் ஹில் லொக்கேஷன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பீச் ஃபேஸ் பண்ணியிருந்த எல்லா வீடுமே இருக்குது. ஒவ்வொரு வீடுமே வந்து மில்லியன்ஸில் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நைட்டு பார்ட்டி ரெடி ஆகிட்டுருக்காங்க. அதாயோ தட்ஸ் அ பீச் ஓவர் தேர். இந்த வீடு எல்லாமே ரொம்ப 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 எக்ஸ்பென்சிவான வீடு, எல்லாம் 2 million 1 million அந்த மாதிரி தான். இங்கே தான் எல்லோரும் வந்து அவங்க ட்ரெயில் எடுத்துகிட்டு வந்து ஃபிஷ் பண்ணுவாங்க. அழகாய் செம்மையான இடத்துக்கு திருப்பி வந்திருக்கோம். வேற லெவலில் இருக்கு இந்த இடம். ஜஸ்ட் லுக் அட் திஸ் பிளேஸ். ஐ திங்க் இறங்கி கீழே கூட போகலான்னு நினைக்கிறேன். From up here, the world seems small. We can sit together. It's so beautiful, you and me. We meant to be in the great outdoors, forever free. Step back to see the truth around you. From a distance you can tell. அமேசிங்காக இருந்துச்சு, செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. இந்த இடம் ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு. சன்செட் வந்து வேறு லெவல். இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது ட்ரோன் ஷாட்ஸும் நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். முன்னாடி வந்து ஒரு ஜெராக்ஸ் டென்னாக இருக்குது காட்டுறேன். இந்த ஊரில் என்ன பிரச்சனைனா, இந்த வண்டியை வச்சு எங்கே ஸ்பீடாக ஓட்டுவாங்கன்னு தெரியல. இருக்கலாம் இது டென்னாக. இந்த இடத்துல ஒரு வீடு, ஃப்ரைடே சாட்டர்டே நைட் பார்ட்டி வித் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே சாட்டர்டே சண்டே காலில் வந்து போட் எடுத்துகிட்டு வந்து இந்த பியரில் இறக்கி உள்ளே போய் ஃபிஷிங் பண்ணணும். ஸோ வேறு லெவலில் இருக்கும். இங்கே பாருங்கள் எத்தனை பேர் போட்டிங் முடிச்சுட்டு ஃபிஷிங் முடிச்சுட்டு போட் எடுத்துகிட்டு போகிறாங்கன்ட்டு.
உங்கள் கார்லேயே ட்ரெய்லர் கட்டி கொண்டு வராங்க. இந்த லைஃபே வித்தியாசமாக இருக்குது. அழகா கைஸ், அந்த ப்ளூ லைட் பார்க்குறீங்களா, அதுதான் வந்து டோல். ஸோ எந்த கார் அது கீழே போனாலும் ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே மேலே இருக்குது பாருங்கள், இ டோல். இந்த சவுண்ட் கேட்டுச்சில பீப், அந்த பீப்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக டோலை காசு வெளியே எடுத்துரும். ஸோ லைன்ஸ் கிடையாது, சேஞ்சஸ் கொடுக்கணும் அந்த அவசியம் இல்லை, ஜஸ்ட் போயிட்டே இருக்கலாம். நீங்கள் அந்த கோலே அது காசு எடுத்துரும். ஸோ இது வந்து ஒரு டனல் பிரிட்ஜ், ஐ திங்க் அரவுண்ட் 3-4 kilometers இருக்கும். ஸோ எஸ் இதில் இன் கேஸ் ஆஃப் எனி கிரைசிஸ்னால் என்ன ஆகும்னா, நீங்கள் நார்மலாக எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கவர்மெண்ட் வந்து எஃப்எம் வந்து டேக் ஓவர் பண்ணிவிடுவாங்க. டேக் ஓவர் பண்ணி அவங்க அந்த எஃப்எம்லேயே ப்ராட்காஸ்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி வந்து இந்த இடத்துல கூட்டம் அதிகமாக இருக்குது, ரஷ் அதிகமாக இருக்குது, இந்த லேனில் இல்லை வேலை நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி எஃப்எம்லேயே வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய நல்ல சிஸ்டம்லாம் வச்சுருக்காங்க இங்கே. இதுதான் வந்து மெல்போர்னோட ஃப்ளையர். இது எப்படின்னா ஒரு ஆட்டம் மாதிரி இருக்கும், 30 minutes வந்து இதுலேயே வந்து ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்கும். ஸோ அதில் சுற்றிக்கிட்டே இருக்கலாம், சம்திங் அரௌண்ட் $50 நினைக்கிறேன் per ride. Alright guys, இப்போ தான் டின்னர் முடிஞ்சது. அப் நெக்ஸ்ட் இங்கே ஃபலூடா நல்லா இருக்கும்னு கேள்விப்பட்டேன். ஸோ ஐ தாட் லெட்ஸ் ட்ரைவ் த ஃபலூடா ஓயா. பியூட்டிஃபுல் சிட்டி, இன்னைக்கு நைட் பயங்கர ஆக்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் தென் வி கேன்சல் அவர் பிளான். நாளைக்கு பலாரட்ன்ற ஒரு இடத்துக்கு போகிறோம், அங்கே போகிறதுக்கே 1.5 hours 2 hours ஆகிடும். ஸோ நீங்கள் நைட் சீக்கிரம் தூங்கலாம் மட்டும், நெக்ஸ்ட் வீக் வில் ஹாவ் அ நைட் லைஃப் ஆக்டிவிட்டீஸ். இன்னைக்கு ஐ திங்க் வில் கோ ஹாவ் அ குட் ஸ்லீப். நான் வந்து ஃபலூடா வாங்கியிருக்கேன். ஆகாஷ் வந்து என்ன வாங்கியிருக்கேன், சாக்லேட் மில்க் ஷேக். சாக்லேட் மில்க் ஷேக் நான் ஃபலூடா. கௌதம் வாஸ் ஆல்சோ ஃபலூடா. டைம் இஸ் அரௌண்ட் 11:30. சாட்டர்டேன்றதுனால தி ஸ்ட்ரீட்ஸ் ஆர் ஸ்டில் பிஸி. ஸோ வி ஆர் ஹெட்டிங் ஹோம் நவ். அங்கே போய் நாளைக்கோட பிளான்ஸை பற்றி பேசிட்டு வீல் அப்படின்ட்டு போட்டி பிளானிங் டூ.